ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு கேப்சரோட ஃபோட்டோகிராஃபி. இந்த வழியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டிஎஸ்எல்ஆரில் பேக்லாம் பிளர்ராக வச்சு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாத்தையுமே டிஎஸ்எல்ஆர் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபோனில் வந்து எடிட் பண்ணுவோம் பேக்ரவுண்ட் பிளர்ராக ஸ்னாப்ஷீட்லாம் வச்சு. ஆனால் அதில் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக கிடைக்காது, எட்ஜஸ் எல்லாம் கிளியராக இருக்காது. ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஒர்க் பண்ணணும், ரொம்ப நேரம் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கான ஒரு தீர்வு தான் கொண்டு வந்திருக்கோம், வேறு ஒரு ஆப்பு. அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஆப்பில் ரொம்ப கிளியராக ஈஸியாக பண்ணிடலாம், எட்ஜஸ் எல்லாம் நம்ம கிளியராக பண்ணலாம், நல்லா ஜூம் பண்ணி நம்ம ஈஸியாக பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிருக்கோம்னா நம்ம சேனலுக்கு லைக் தட்டி விட்ருங்க, கமெண்ட் போட்டு விட்ருங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. சேனல் நீங்கள் புதுசாக பாருங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கொடுத்து ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சென்டரில் இருக்க ஆல்பம்ங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும், இதை வந்து கேன்சல் கொடுத்துருங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பந்தாச்சு உள்ள பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஏரோ இருக்கும், பெரிய ஏரோவை கிளிக் பண்ணால் வெளியே போயிடும். சின்ன ஏரோவை கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறது. இந்த நம்ம இந்த மேலே அப்படி வரைஞ்சி விட்டால் போதும். அது வந்து சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு, செகண்ட் டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டூல் வந்து அது ப்ளர் பண்ணுறது தான். அது வந்து இந்த சைடில் இருக்க ப்ளர் பண்ணுற இடத்துல வரைஞ்சி விட்டுக்கலாம். அது வந்து பக்கத்தில் மரத்துக்குள்ளே ட்ரீக்குள்ளே படம் போட்டுக்கலாம், பக்கத்தில் உள்ளதெல்லாம் நல்லா ப்ளர் ஆகும். அதே மாதிரி அது தேர்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப நல்லா ப்ளர் ஆகும். தூரத்தில் நல்லா ப்ளர் ஆகிற மாதிரி, அதாவது தூரத்தில் இருக்க மரம் மலைகள் எல்லாம் ப்ளர் ஆகிறது தான் இது. ஆனால் அதை எடுக்கல, நான் செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை வந்து சுற்றி இப்படி வரைச்சி விட்டுக்கலாம். அதாவது எப்படி இது வந்து நீல கோடு வந்து ப்ளர் இருக்கும், வெள்ளை கோடு வந்து சப்ஜெக்ட்டுக்கும் வச்சுக்கலாம். நீல கோடு வெள்ளை கோடுன்னு வச்சுக்கிடலாம். பொதுவாக அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து எந்த இடம் ப்ளர் ஆகணுமோ அங்கெல்லாம் நீல கோடை வரைச்சிடலாம். அடுத்து ஒயிட்டும் நீலையும் இப்படி மாற்றி மாற்றி வரைங்க, அப்படின்னா தான் கரெக்டாக வரும், அப்படின்னா தான் பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு இல்லை, இது ஃபோட்டோக்குள்ள குவாலிட்டியை பொறுத்தது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நல்லா ஜூம் ஆகும், நல்லா எட்ஜ் வரைக்கும் நல்லா ஜூம் ஆக்கி பண்ணலாம். நம்ம வேணும்னா நம்ம கிளியராக நல்லா பண்ணோம்னா நல்லா அவுட் புட் கிடைக்கும், நல்லா கிளியராக பண்ணலாம், ஜூம் நல்லா பண்ண முடியுது இதில் இந்த ஆப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு, வரைஞ்சி மொத்தமாக அப்படி செலக்ட் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் தனியாக, சப்ஜெக்ட் தனியாக பண்ணியாச்சு. வெள்ளைக்கோடு சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டு வந்து நீலக்கோடும் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே நெக்ஸ்ட் ஒன்று ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் லோட் ஆகும், லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே ப்ளர் ஆகலாம் கேட்கக்கூடாது, கீழே ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ளருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளர்னு ஒன்று இருக்கும், அதை கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோக்கு நமக்கு வேணுமோ அவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் இந்த ஆப் ஸ்லோவாக தான் ஆகும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளர் ஆயிடுச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா லோடாகி முடிக்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா
ஃபேதர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும், அது பார்த்திங்கன்னா அது வந்து லைட்டாக அப்படி தொட்டுக்கு லைட்டாக எடுத்துருங்க, லைட்டாக அப்படி வச்சிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அது வந்து நம்ம எட்ஜஸ் எல்லாம் அப்படி வரைஞ்சது தெரியாமல் இருக்குது, கொஞ்சம் மெர்ஜாகி கிடைக்கும், அதனால் இது கொஞ்சமாக அப்படி வரைஞ்சி வச்சுக்கலாம் கொஞ்சமாக. சரி ஓகே. அதுக்கப்புறம் கீழே ஆண்டி எல்எஸ் எல்எஸ் எட்ஜின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மோஷன் பிளர், ஜூம் பிளர் இருக்கும். இது வந்து பேக்கில் இருக்க பிளர் வந்து அந்த கண்டிஷனில் மாற்றிக்கிறது, நமக்கு லென்ஸ் பிளரே போதும் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்பச்சர் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பேக் பிளர் வேணுங்கிறது தான், நம்ம வந்து பொக்கேவாக இருக்கிறது தான் நமக்கு பிடிக்கும், கேமராவில் இருக்க மாதிரி அந்த மாதிரி இங்கே பொக்கேங்கிற சைடில் ஒரு பல்புக்குள்ளே சிம்பிள் இருக்கும் கொடுத்துக்கலாம். பொக்கேங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம்னா கீழே பொக்கேங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும், இந்த ஆட்டை எப்படி தான் கொஞ்சம் லோட் ஆகுது. உங்கள் ஃபோனுக்கு ஸ்பீடாக இருந்தால் ஓகே, என் ஃபோனுக்கு லோட் ஆகுது. பார்த்திங்கன்னா இப்போ பொக்கே வந்து கோடி இருக்குது, இதை வந்து நான் பிளாக் வச்சுக்கிறேன், வச்சுட்டு டிக் பண்ணிக்கலாம். டிக் இல்லை பேக் வந்துருங்க, பேக் இல்லை கேன்சல் கொடுத்துடலாம். கேன்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேடிங் பிஜின்னு ஒன்று இருக்கும், ஃபேடிங் கொடுத்துட்டு நமக்கு நேச்சருங்கிறத வச்சு விட்டுடலாம். பேக்ரவுண்டை வந்து கரெக்டாக செப்பரேட் பண்ணி அதை பிளர் பண்ணி கொஞ்சம் பிளர் ஆக்கிக்கிறோம். அதனால் அதுக்கப்புறம் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும், ஃபில்டர் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்த சூரிய காந்தி பூ மாதிரி ஒன்று இருக்கும், சன் கூட அதாவது ஒரு பூ மாதிரி ஒன்று, அதை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பேக்ரவுண்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் பேக்ரவுண்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அவங்க டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓன் ஜெல்ட் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணால் வந்து ஃபுல் ஃபோட்டோக்குள்ள பிரைட்னஸ் வந்து இதாகும். அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட்டுக்குள்ள சிம்பிள் செகண்ட் ஒன்று இருக்கும், கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தான், ஊழுங்கிறது வந்து மொத்தம் இருக்கும், பேக்ரவுண்டுக்கு எவ்வளோ கான்ட்ராஸ்ட் வேணுங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இப்போ எனக்கு இவ்வளோ போதும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வெஜினிட்டுங்கிறது கொடுத்துக்கலாம், வெஜினிட் வேணுங்கிற அளவுக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா வெஜினி பேச்சு. செகண்ட் பார்த்திங்கன்னா மாஸ்கிங், கலர் மாஸ்க்னு வந்துருக்கும், அது வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், எனக்கு வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம், இல்லை நான் ரெண்டாவது எடிட் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது அப்படின்னா ஓகே பிரச்சனை இல்லை. இதுலேயே நான் எனக்கு இவ்வளோ போதும் பிளர் பண்ணியே நான் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாஸ்கிங்கில் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, நான் வந்து யூஸ் பண்ணுறதில்லை, வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க, அது என்ன நீங்கள் டச் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கர் மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் மாதிரி ஆயிரும், அதனால் அது வேண்டாம். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பன் ஒன்று இருக்கும், ஷார்ப்பன் வந்து ஃபோட்டோ கொஞ்சம் சப்ஜெக்டை ஷார்ப் பண்ணி கொடுக்கும், கொஞ்சம் ஷார்ப் பண்ணி வச்சுக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, மாஸ்கிங் வேணுன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம் நான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஈஸியானது, பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர் பிஃபோர் காணிக்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர், எவ்வளோ பிளர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் பேக்கில், நல்ல பொக்கே எஃபெக்டில் நல்லா நீட்டாக ஷார்ப்பாக கிடச்சிருக்கு, நமக்கு எட்ஜஸ் எல்லாம் கிளியராக கிடச்சிருக்கு. இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நீங்களும் உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் இல்லை உங்களுக்கு ஃபோனில் தான் எடுக்கணும், நல்ல ஒரு இமேஜ் டிஎஸ்எல்ஆர் மாதிரி கிடைக்கணும்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஆப் தான் அது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி உங்கள் ஃபோட்டோ செம்மையாக பேக்ரவுண்ட் பிளராக எடிட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்ருங்க, அப்படியே என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடணும்னு சொல்லுங்கள், போட்டுடலாம். அதே மாதிரி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டிங் கண்டென்ட்ஸ்க்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பை பை.